அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். நாரா நாச்சியப்பன் அவர்கள் எழுதிய மல்லிகை பந்தல் குடும்ப நாவலோட இறுதி பகுதியை இன்னைக்கு நாம வாசிக்க போறோம். அத்தியாயம் 31, 32, 33 மூன்றும் வாசிக்க போறோம். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். தங்கம் நடராஜனை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாள் என்ற செய்தியை கந்தசாமி வாத்தியார் முருகேச வாத்தியாரிடம் கூறிய போது அவர் அடைந்த திகைப்புக்கும் வியப்புக்கும் அளவே இல்லை. தங்கத்திடம் எப்படி இந்த மாறுதல் ஏற்பட்டது என்பதை அந்த இரண்டு வாத்தியார்களாலும் சரியாகவோ முழுதாகவோ புரிந்து கொள்ள முடியவில்லை. தங்கம் சாதாரண பெண்ணாக சம்பளத்தை தவிர வேறு வரும்படி இல்லாத கந்தசாமி வாத்தியாரின் மகளாக இருந்த காலத்தில் இந்த முடிவுக்கு வந்திருப்பாளேயானால் அதை குறித்து சிறிதும் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டார்கள். தற்போது பெரும் பணக்காரியாகவும் ஒரு ஜமீன் மாளிகைக்கே அதிபதியாகவும் உள்ள நிலையில் அவள் சாதாரணமான ஒரு பள்ளி ஆசிரியரின் வளர்ப்பு பிள்ளையின் மேல், அதுவும் தான் ஆரம்பத்தில் வெறுத்த ஒருவனின் மேல் அன்பு காட்டத் தொடங்கியதுதான் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கந்தசாமி வாத்தியாரை பார்த்து முருகேச வாத்தியார் நா தழுதழுக்க கூறினார், கந்தசாமி, இந்த உலகத்தை என்னால் நம்பவே முடியலை. என் மகன் நடராஜனை வாழ பிறந்தவன்னு நான் நினைக்கவே இல்லை. சின்னஞ்சிறு வயசுல அவனை கிணத்துல தள்ளிட்டு அவனோட தாயும் கிணத்துல குதிச்சிருக்கா. பின்னால குதிச்ச தாய் இறந்து போயிட்டா, ஆனா இவன் பொழைச்சுக்கிட்டான். யாரோ கிணத்துல விழுந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு நான் தான் உள்ள இறங்கி இவங்க ரெண்டு பேரையும் தூக்குனேன். இவனை மட்டும்தான் உயிரோட காப்பாத்த முடிஞ்சது. பாவம், கையில ஊனமுள்ள பிள்ளையா இவன் வளர்ந்தான். அவனை பார்த்து பரிதாபப்பட்டு நான் தான் வளர்த்தேன். ஆனா வளர வளர அவன் ஒரு பைத்தியக்காரனா இருந்தான். அப்போதான் எதிர்பாராத விதமா அண்ணாமலை பண்டிதர் வந்து அவனோட பைத்தியத்தை தெளிவிச்சதோடு மட்டும் இல்லாம அவனை நல்ல அறிவுள்ளவனாவும் ஆக்கிட்டாரு. பிறகுதான் அவன் தங்கத்துக்கிட்ட மனதை பறி கொடுத்து அவளுக்கு பிடிக்கலன்னதும் ஊரை விட்டே போயிட்டான். ஆனா இப்போ தங்கம் அவனைத்தான் திருமணம் செய்ய விரும்புறான்னு நீ சொல்ற. இந்த திருமணம் மட்டும் நடந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? ஆனா அவன் இப்ப எங்க இருக்கானே தெரியலையே என்றார். முருகேசா, நீ சொன்ன கதை மாதிரி தான் என் மைத்துனர் அண்ணாமலை பண்டிதரோட கதையும். அவரோட மூத்த மனைவி தம் பிள்ளையோட கிணத்துல விழுந்துட்டா. அதனாலதான் அவருக்கு தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் மேல அதிக இரக்கமும் அன்பும் இருக்கு. நடராஜனையும் அந்த இரக்கத்தாலதான் அவரு பைத்தியத்தை தெளிவிச்சு அறிவானவனாகவும் தைரியமானவனாகவும் மாத்தியிருக்காரு. ஆனா அந்த அண்ணாமலை பண்டிதர்கிட்ட கூட சொல்லாம நடராஜன் எங்கேயோ மறைஞ்சு போயிட்டான். இப்போ தங்கம் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புற செய்தி அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ என்று கந்தசாமி வாத்தியார் சொன்னார். இவ்வாறு இரண்டு வாத்தியார்களும் நடராஜனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் வருகிற தை மாதத்தில் தங்கத்திற்கும் நடராஜனுக்கும் திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்றும் முடிவு கட்டி கொண்டார்கள். கந்தசாமி வாத்தியார் வீட்டுக்கு திரும்பிய போது அங்கே அவருக்கு இன்னொரு அதிசயம் காத்து கொண்டிருந்தது. வீட்டில் அவர் நுழையும் போது அங்கே கைலாசமாகிய அண்ணாமலை பண்டிதர் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தார். நல்ல வேளை கந்தசாமி, உனக்கு 100 வயசு. எங்கே நல்ல விஷயமா பேச வரும்போது நீ வீட்டில் இல்லாம போயிட்டியேன்னு நினைச்சேன். நீயும் வந்துட்ட என்றார் அண்ணாமலை பண்டிதர். கந்தசாமி, நான் தங்கத்தோட திருமணத்தை பத்தி தான் பேச வந்திருக்கேன். என் மகனுக்கு ஓ மகளை கட்டி கொடுக்குறியான்னு கேட்க தான் வந்தேன் என்று அவர் கேட்டதும் மரகதம்மாளும் கந்தசாமி வாத்தியாரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அண்ணா, தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா? 2ஆம் தாரமா உங்க மகனுக்கு தங்கத்தை கட்டி கொடுக்க நாங்க எப்படி சம்மதிக்க முடியும்? அதுவும் அவனை போல குணங்கெட்ட ஒருத்தனுக்கு எப்படி எங்க பொண்ண கொடுக்க முடியும் என்று பொறுத்து கொள்ளாமல் கேட்டுவிட்டாள் மரகதம்மாள். மரகதம், நீ யார நினைச்சுக்கிட்டு பேசுற என்று கேட்டார் அண்ணாமலை பண்டிதர். அண்ணா, சுந்தரேசனோட குணம் உங்களுக்கு தெரியாதா? பெத்தவங்கிற மரியாதை கூட இல்லாம உங்களையே பகைவனா நினைச்ச அவனுக்கு பறிஞ்சுக்கிட்டு நீங்க திருமணம் பேச வந்துட்டீங்களே. அவன் தங்கத்தை தூக்கிக்கிட்டு போயி கட்டாய திருமணம் செய்து கொள்ள போனதை கூடவா நீங்க மறந்துட்டீங்க என்று மனம் தாங்காமல் பேசினாள் மரகதம்மாள். மரகதம், கொஞ்சம் பொறு. நான் முழுசையும் பேசுறதுக்குள்ள நீ இப்படி அவசரப்பட்டு பேசுறது நல்லா இல்லை.
என்று சிறிது கடுமையான குரலில் சினத்துடன் சொன்னார் அண்ணாமலை பண்டிதர். மரகதம் அப்போதும் விடவில்லை. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் திருந்திட்டதா உறுதி சொல்லிட்டான்னு சமாதானம் சொல்லுவீங்க. நீங்க வேணும்னா அவனை நம்பலாம். ஆனா நாங்க அவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நாய் வாழை நிமித்த முடிஞ்சா கூட உங்க மகனை நிமித்த முடியாது. எங்க தங்கத்தை இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு படுகுழியில தள்ள எங்களுக்கு எப்படி மனசு வரும் என்று பொறிந்து தள்ளினாள் மரகதம்மாள். மரகதம், உன் வாயை கொஞ்சம் மூடுறியா? உன் அண்ணனை நீ இவ்வளவு மோசமா நினைப்பேன்னு நான் நினைக்கல. சுந்தரேசனை என் மகனா நினைச்சு 20 வருஷங்களுக்கு மேலாகுது. இப்போ நான் பேசுறது என்னோட அருமை மகனை பத்தி, இறந்து போன என்னோட மனைவி தேவநாயகியோட பிள்ளைய பத்தி. அவனுக்குத்தான் உங்க மக தங்கத்தை கட்டி கொடுக்கணும்னு கேக்குறேன் என்று அவர் சொன்ன போது மரகதம்மாளால் நம்பவே முடியவில்லை. அதற்குள் ஆச்சரியம் தாங்காதவராக, ஐயா, உங்க மகனும் மனைவியும் கிணத்துல விழுந்து இறந்து போனதா நாங்க கேள்விப்பட்டோமே என்று கந்தசாமி வாத்தியார் கேட்டார். கந்தசாமி, நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது, அவன் உயிரோட தான் இருக்கான். உத்தமனா, உயர்வான பண்புகள் உடையவனா, என் குடிப்பெருமையை காக்க வந்தவனா இன்னும் உயிரோட இருக்கான். சுந்தரேசன் தங்கத்தை தூக்கிட்டு போய் காட்டுப்பிள்ளையார் கோயில்ல தாலி கட்ட முயற்சி பண்ண போது அவன்தான் தங்கத்தை காப்பாத்தியிருக்கான். இப்போ அவன் சென்னையில தான் இருக்கான். என் நண்பர் ஒருவர் தான் அவனை தன்னோட வீட்டில் வச்சிருக்காரு. தங்கமும் அவனும் கூட பல முறை சந்திச்சிருக்காங்க. தங்கத்துக்கும் அவன் மேல ஒரு பாசம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனசு ஒத்து அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க என் மனசு ஆசைப்படுது. அதனால தான் உங்களையும் கலந்து பேசிட்டு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யலான்னு வந்தேன் என்று சொன்னார் அண்ணாமலை பண்டிதர். அண்ணா, அப்போ அந்த ராஜுதான் உங்க மகனா? தங்கம் கூட அங்க அடிக்கடி அந்த பையனை மருத்துவ விடுதியில போய் பார்த்துட்டு வந்தா என்று ஆச்சரியத்துடன் சொன்னாள் மரகதம்மாள். ஆமாம்மா, அவனேதான் என் பையன் என்று சொன்ன பண்டிதர் அவர்கள் இருவரும் மேலும் என்ன சொல்லப் போகிறார்களோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்போது மரகதம்மாள், அண்ணா, நீங்கள் சொல்றத கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பையனை பற்றி தங்கம் ரொம்ப உயர்வாதான் பேசினான், அவங்கிட்ட அன்பு காட்டினான். ஆனால் அவன்தான் உங்கள் பையன்னு எங்கே யாருக்கும் தெரியாது. ஆனால் தங்கம் அவங்கிட்ட அன்பு காட்டினது அவன் மேலே உள்ள பிரியத்தால் இருக்க முடியாது, நன்றியாலேயோ இல்லை இரக்கத்தினாலேயோ தான் ஏற்பட்டிருக்கணும் என்றாள் மரகதம்மாள். மரகதம், என்ன சொல்ற என்று கோபமான குரலில் கேட்டார் பண்டிதர். அதற்கு மரகதம்மாள் பதில் சொல்லவில்லை. கந்தசாமி வாத்தியார் தான் சொன்னார், ஐயா, மரகதம் சொல்றது உண்மைதான். தங்கம் வேறொரு பையனை காதலிக்கிறதா தெரியுது. அவ மனதுக்கு விரோதமா மனம் முடிச்சு வைக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா உங்க விருப்பத்தை மீறி நடக்கவும் எங்களுக்கு தடுமாற்றமா இருக்கு. இதில் நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் என்றார். யார் அந்த பையன் என்ற அதட்டலான குரலில் கேட்டார் பண்டிதர். அவனும் உங்கள் அன்புக்கு பாத்திரமான பையன்தான். ஆனால் சாதாரண நிலையில் உள்ளவன், உங்களால் தான் வாழ்வில் ஒருபடி உயரத்துக்கு வந்தான் என்றார் கந்தசாமி வாத்தியார். பண்டிதருக்கு அவர்கள் சொல்வது புரியவில்லை. கந்தசாமி, அந்த பையன் யாரு என்று கேட்டார். ஐயா, முருகேச வாத்தியாரோட மகன் நடராஜனை தான் தங்கம் விரும்புறா என்றார் கந்தசாமி. பண்டிதரின் முகத்தில் ஒரு குறுநகை நெளிந்தது. இருக்கவே இருக்காது, அவனை தங்கம் விரும்பவே மாட்டா. தங்கம் அவனை விரும்பாதது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் என்றார் அண்ணாமலை பண்டிதர். அப்போ அது உண்மையா இருக்கலாம், ஆனா இப்போ தங்கம் அவனைத்தான் விரும்புறா என்று கந்தசாமி வாத்தியார் உறுதியாக கூறினார். அப்படின்னா என் மகனுக்கு உங்க மகளை தர முடியாதுன்னு சொல்றீங்க, அப்படித்தானே என்று கோபத்துடன் கேட்டார் அண்ணாமலை பண்டிதர். அண்ணா, உங்களுக்கு நாங்க எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? ஆனா தங்கத்தோட விருப்பத்துக்கு மாறா அவளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது நல்லதா? நீங்க பெரியவங்க, நீங்களா பார்த்து என்ன சொன்னாலும் சரி என்று மரகதம்மாள் பணிவுடன் சொன்னாள். மேலும் அண்ணனும் தங்கையும் ஒன்றாக கூடி தங்கள் பிள்ளைகளுக்கு மனம் முடித்து வைப்பதென்று பேசி முடித்து கொண்டார்கள். அண்ணாமலை பண்டிதர் திருமண ஏற்பாடுகளை கவனிப்பதாக கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். கந்தசாமி வாத்தியார்
மறுநாள் முருகேசரை சந்திக்கும் போது அவரிடம் நடந்த விஷயத்தை கூறினார். முருகேசவாதியார் இதை கேட்டு பெருங்கவலைக்குள்ளானார். தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையான நடராஜன் வாழ முயலும் போதெல்லாம் ஏதாவது ஒரு இக்கட்டு வந்து சேர்கிறதென்று அவருடைய மனதில் ஒரு எண்ணம் உண்டானது. மரகத அம்மாள் தங்கத்திடம் அண்ணாமலை பண்டிதரிடம் பேசி தாங்கள் தங்கத்தின் திருமண விஷயமாக ஒரு முடிவுக்கு வந்ததை பற்றி கூறினாள். அதோடு சென்னையில் தங்கம் கண்ட அந்த புதிய இளைஞன் பண்டிதரின் முதல் மனைவியின் மகன்தான் என்றும் கூறினாள். தங்கத்திற்கு தலை சுற்றியது. குழப்பமே இல்லாமல் தன் வாழ்வு கழியாது போலிருக்கிறதே என்று அவளுக்கு தோன்றியது. நடராஜனைத்தான் திருமணம் செய்து கொள்வது என்ற தன்னுடைய உறுதியிலிருந்து எந்த நிலையிலும் பின்வாங்க கூடாது என்று அவள் முடிவு செய்து கொண்டாள். அண்ணாமலை பண்டிதர் பணத்தை கொடுத்து தன்னை விலைக்கு வாங்கிவிட்டது போல் நடந்து கொள்கிறார் என்று அவளுக்கு தோன்றியது. யாரிடமும் அவள் தன் கருத்தை தெரிவிக்கவில்லை. இரவு நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் அவள். இரவு உணவுக்கு பிறகு எல்லோரும் படுத்து விட்டார்கள். தங்கமும் சென்று படுத்தாள். ஆனால் அவள் உறங்கவில்லை. வீட்டிலிருந்த கடிகாரம் 12 தடவை மணி அடித்து அறிவித்தது. தங்கம் மெல்ல எழுந்தாள். பூனை போல் அடிமேல் அடி எடுத்து நடந்தாள். கொல்லை கதவை திறந்து கொண்டு பின்புறமாக வெளியேறினாள். மல்லிகை பந்தல் ஒரு நிழலோவியம் போல் அவளுடைய கண்களில் பட்டது. அதை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு வீதிக்கு வந்தாள். ஊர்கோடியை நோக்கி நடந்தாள். அங்கே இருந்த கிணற்றின் அருகில் வந்து சேர்ந்தாள். கிணற்றை ஒரு முறை எட்டி பார்த்தாள். உள்ளே பயங்கரமான கருக்கிருட்டாக இருந்தது. தியாக வாழ்வு வாழணும்னு நினைச்சேன். ஆனா இந்த உலகம் என்னை அப்படி வாழ விடல. இப்போ சாக போறேன் என்று அவள் முடிவு கட்டி கொண்டாள். அத்தியாயம் 32. காரிருளில் காதல் பிறந்தது. சாக வேண்டும் என்ற முடிவுடன் கிணற்றுக்கு வந்த தங்கம் கிணற்றின் கைப்பிடி சுவரில் ஏறி குதிக்க காலை தூக்கினாள். சட்டென்று பின்னுக்கு இழுத்து கொண்டாள். தான் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனால் அவளுடைய சாவை பற்றி என்னென்ன மாதிரியாக ஊர் இட்டுக்கட்டி கதை பேசும் என்ற நினைப்பு அப்போது அவளுக்கு வந்தது. பருவமடைந்து பல ஆண்டுகள் திருமணமாகாமல் வீட்டிலே சும்மா இருந்த போதே பற்பலவாறு பேசிய ஊர் உலகம் இப்போது தற்கொலை செய்து கொண்டதை அறிந்த பின் எப்படி எப்படி பேசும் என்ற எண்ணம் அவளுக்கு அப்போது திடீரென்று தோன்றியது. பரம்பரை பரம்பரையாக தன்னுடைய மூதாதையரும் தாய் தந்தையரும் காப்பாற்றி வந்த குடிப்பெருமை தன்னால் கெட்டொழிய நேரிடும் என்ற நினைப்பு வந்தவுடன் அவளுடைய உடலெல்லாம் நடுங்கியது. வீட்டுக்கு திரும்பிவிட வேண்டும் என்று அவள் முடிவுக்கு வந்தபோது யாரோ அவளை பின்னுக்கு பிடித்து இழுத்தார்கள். திடுக்கிட்டு திரும்பினாள் தங்கம். அந்த இருளில் தன்னை பிடித்து இழுத்தது ஓர் ஆடவன் என்று மட்டுமே அவளால் அறிய முடிந்தது. ஏமா, யாரு நீ? இந்த ராத்திரியில இங்கே என்ன பண்ண வந்த என்று அவனுடைய குரல் முன் எங்கோ கேள்விப்பட்டிருப்பதாக தோன்றியது தங்கத்துக்கு. ஐயா, முதல்ல என் கையை விடுங்க என்று தங்கம் சொன்னாள். அவன் உடனே அவள் யார் என்பதை தெரிந்து கொண்டு விட்டான். தங்கம், நீயா? நீயேதானா? என்னால நம்பவே முடியலையே. என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்ட? உனக்கு அப்படி என்ன துன்பம் வந்தது என்று அவன் பதட்டத்தோடு கேட்டான். ஐயா, முதல்ல என் கையை விடுங்க. நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க என்று கேட்டாள் தங்கம். தங்கம், என்ன தெரியலையா? நான் தான் முருகேசவாத்தியாரோட மகன் என்று சொன்னான் அவன். அப்போதும் அவன் தங்கத்தின் கையை விட்டுவிடவில்லை. நடராஜனா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்று வியப்புடன் கேட்டாள் தங்கம். அதை நான் பிறகு சொல்றேன். முதல்ல நீ இப்படி இந்த இருட்டில் எதுக்கு கிணத்துக்கு வந்த, அந்த காரணத்தை சொல்லு என்றார் நடராஜன். பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து என் கருத்துக்கு விரோதமா எனக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செஞ்சிட்டாங்க என்று தங்கம் சொல்லி கொண்டிருக்கும் போதே நடராஜன் இடைமறித்தான். தங்கம், என்னால் நம்ப முடியலையே. உங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்லையே என்று சொன்னான். அப்பா நல்லவர் தான், ஆனா அந்த அண்ணாமலை பண்டிதர் தான் அப்பாவோட மனதை மாத்திட்டாரு என்று தங்கம் வெறுப்பு நிறைந்த குரலில் சொன்னாள். யாரு? ஓ மாமா கைலாசமா? அவர் உனக்கு எந்த மாப்பிள்ளை ஏற்பாடு செய்தாரு என்று புரியாதவன் போல கேட்டான் நடராஜன். பட்டணத்துல ராஜுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு என் மாமாவோட மகனா. தன்னோட மகனுக்கு தான் என்ன கட்டி கொடுக்கணும்னு அவர் என் அம்மாவை வற்புறுத்தி இருக்காரு. தங்கம், உனக்கு அந்த ராஜுவை பிடிக்கலையா?
என்று ஒரு விதமான பதற்றத்துடன் கேட்டான் நடராஜன். தங்கம் அவன் குரலில் இருந்த நடுக்கத்தை கவனிக்கவில்லை. அவன் கேள்விக்கு தங்கத்திடமிருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. தங்கம், நீ வேற யாரையாவது கட்டிக்கணும்னு நினைச்சிருக்கியா என்று மறுபடியும் ஆவலும் பதற்றமும் நிறைந்த குரலில் கேட்டான் நடராஜன். ஆமாம் என்று தலையசைத்தாள் தங்கம். தங்கம், யார் அந்த புண்ணியவான் என்று துடிப்புடன் கேட்டான் நடராஜன். தங்கம் பதில் சொல்லவில்லை. ஆனால் திடீரென்று நடராஜனின் தோளில் சாய்ந்து கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளுடைய செயல் நடராஜனுக்கு புரியவே இல்லை. அப்படியே அவளை தன்னோடு அணைத்தபடியே நடத்தி கொண்டு வந்தான் நடராஜன். சிறிது தூரம் நடந்து வந்ததும் ஒரு அரச மரத்தடியில் ஒரு சின்னஞ்சிறிய பிள்ளையார் கோயில் இருந்தது. அங்கே மினுக் மினுக்கென்று ஒரு சிறு எண்ணெய் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. தங்கம், நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற என்று மீண்டும் கேட்டான் நடராஜன். ஒருவேளை அவள் தன் அத்தான் சுந்தரேசன் மீது மனம் வைத்துக் கொண்டிருக்கிறாளோ என்று அவன் எண்ணினான். உங்களைத்தான் என்று சொல்லி மீண்டும் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் தங்கம். நடராஜனால் நம்பவே முடியவில்லை. உண்மை அவ சொல்ற தங்கம் என்று அவளுடைய கன்னங்களை தன் கையில் தாங்கிக் கொண்டபடியே கேட்டான். மறுபடியும் ஆம் என்று தலையசைத்தாள் தங்கம். நடராஜனுக்கு அவள் தன்னை விரும்புவாளா என்று எண்ணிக்கொண்டிருந்த சந்தேகம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டது. வியக்கத்தக்க வகையில் அவர்கள் மனம் இரண்டும் ஒன்றிவிட்டது. எவ்வளவு நேரம் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே இருந்தார்களோ தெரியாது. சிறிது நேரத்திற்கு பிறகு பிள்ளையார் சிலையின் அருகில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை நடராஜன் தூண்டிவிட்டான். வெளிச்சம் சிறிது அதிகமானது. நடராஜன், எப்போ உங்க கை வளர்ந்தது என்று கேட்டாள் தங்கம். ஆம், அவனது இடது கை முழு உருவோடு இருந்தது. அப்போது அதிலிருந்த ஊனம் மறைந்திருந்தது. தங்கம், அது ரொம்ப சாதாரணமான விஷயம். இந்த கையை வேணுங்கும் போது மாட்டிக்கலாம், வேணாங்கும் போது கலட்டி வச்சுக்கலாம் என்றான் நடராஜன். தங்கம் புரியாமல் திகைத்தாள். தங்கம், அது ரப்பர் கை. பார்வைக்கு முழு கை மாதிரி தெரியறதுக்காக ரப்பரால கை மாதிரி செய்து மாட்டியிருக்கேன், அவ்வளவுதான் என்றார் நடராஜன். அதற்கு பிறகு தங்கம் எதுவுமே பேசவில்லை. அவனையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். தங்கம், நேரமாகுது, வா, உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் என்றான் நடராஜன். வீட்டுக்கா? வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் என்றாள் தங்கம். ஏன் தங்கம்? அங்கே அண்ணாமலை பண்டிதர், அதான் எங்கள் கைலாச மாமா இருக்காரு, அவரு தன்னோட மகனுக்கே என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சூழ்ச்சி செய்துகிட்டு இருக்காரு. அங்கே போனால் அந்த சூழ்ச்சியிலிருந்து நான் மீள முடியாது என்றாள் தங்கம். அப்படின்னா நீ என்ன தான் செய்ய போற என்று கேட்டான் நடராஜன். எனக்கு அவர் வீட்டு பணமும் வேண்டாம், மாளிகையும் வேண்டாம், நீங்கள் எங்கேயாவது என்னை கூட்டிக்கிட்டு போயிருங்க என்றாள் தங்கம். இதை கேட்டதும் நடராஜன் சிரித்தான். அந்த புன்சிரிப்பு சிறிது நேரத்தில் பெருஞ்சிரிப்பாக மாறியது. அவன் சிரிப்பை கண்ட தங்கம் மீண்டும் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று சந்தேகப்பட்டாள். அவனை பிடித்து ஒரு குலுக்கு குலுக்கினாள். ஏன் இப்படி சிரிக்கிறீங்க என்று அதட்டி கேட்டாள். தங்கம், நான் உன்னை என்னோட கூட்டிட்டு போறதுக்கு தயார், ஆனா அதுக்கு முன்னால உன் மாமா கிட்ட நான் அனுமதி வாங்கணும் என்றான் நடராஜன். அவர்கிட்ட ஏன் அனுமதி வாங்கணும் என்று தங்கம் கேட்டாள். தங்கம், உனக்கு தெரியாதா, பைத்தியமாயிருந்த எனக்கு வைத்தியம் செய்து படிப்பறிவு கொடுத்து என்னை ஒரு நாகரிகமான மனுஷனா மாத்தினவர் அவர்தான், அவருக்கு நான் துரோகம் செய்யலாமா என்று கேட்டான் நடராஜன். ஆமா, அவர் அனுமதி கொடுக்காட்டா என்ன செய்யறது என்று கேட்டாள் தங்கம். தங்கம், அவர் அனுமதி கொடுக்காம இருக்கவே மாட்டாரு. அப்படி அவர் அனுமதி கொடுக்காட்டாலும் நான் அவரோட முடிவுக்கு கட்டுப்பட்டுத்தான் நடப்பேன் என்றான் நடராஜன். அவருக்கு நீங்க கடமைப்பட்டிருக்கலாம், அதுக்காக நான் ஏன் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்றாள் தங்கம். தங்கம், நீயும் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க கடமைப்பட்டவதான், உனக்கும் அவர் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்காரு என்று சொன்னான் நடராஜன். அவர் எனக்கு என்ன நன்மை செஞ்சாரு? எல்லாம் சூழ்ச்சி, தன்னுடைய பணத்தால என்னை விலைக்கு வாங்கிட்டதா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட முடிவுக்கு நான் கட்டுப்பட முடியாது என்று ஆத்திரத்தோடு பேசினாள் தங்கம். சரி தங்கம், வீணா மனசு அலட்டிக்காத, இப்ப வா, நாம வீட்டுக்கு போகலாம். நம்ம ரெண்டு பேரோட முடிவுக்கும் அண்ணாமலை பண்டிதர் குறுக்க நிக்க மாட்டாரு.
யாருக்கும் தெரியாம உன்னை வீட்டு வாசல்ல கொண்டு போய் விடுறேன். எப்படியும் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்பிக்கையோடு இரு என்று உறுதி கூறிவிட்டு நடராஜன் அவளை வீட்டு வாசலில் விட்டுவிட்டு போய்விட்டான். வீட்டுக்குள் யாரும் அறியாமல் நுழைந்து தன்னுடைய படுக்கைக்கு திரும்பி போய்விட்டாள் தங்கம். படுக்கையில் சாய்ந்த பிறகுதான் நடராஜன் தன்னை எப்படி தொடர்ந்து வந்தான் என்ற விஷயத்தை அவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் போனது அவளுடைய நினைவுக்கு வந்தது. அவளுடைய மனம் முழுக்க முழுக்க நடராஜன் மேலேயே லயித்திருந்தது. அத்தியாயம் 23, இன்பப் பெருவெள்ளம். தங்கம் இரவில் வெளிக்கிளம்பி சென்றதும் தற்கொலை செய்ய முயன்றதும் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் யாருக்குமே தெரியாது. வீட்டில் அவளை பற்றிய எண்ணமே யாருக்கும் இல்லாதது போல் காரியங்கள் நடந்து கொண்டிருந்தன. அண்ணாமலை பண்டிதர் தங்கத்தின் திருமணத்திற்கு தானே ஒரு நாள் குறித்தார். அவரே முன்னின்று திருமணத்திற்கு ஆக வேண்டிய காரியங்களை எல்லாம் கவனித்தார். திருமணத்தை எங்கே நடத்துவது என்ற பிரச்சனை வந்தபோது கதலிப்பட்டினத்தில் ஜமீன்தார் மாளிகையிலேயே நடத்தலாம் என்று பண்டிதர் சொன்னார். ஆனால் தான் வாழ்க்கைப்பட்ட வீட்டில்தான் தன்னுடைய அருமை மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று மரகதம்மாள் உறுதியாக சொல்லிவிட்டாள். ஆகவே அண்ணாமலை பண்டிதர் தன் தங்கையின் எண்ணத்திற்கு இசைய வேண்டியதாய் இருந்தது. நெய்யூரிலே கந்தசாமி வாத்தியாரின் சின்னஞ்சிறு வீட்டிலே நாளுக்கு நாள் புதுப்பொலிவு தோன்றி கொண்டிருந்தது. வீடு முழுவதும் வெள்ளை அடித்து புத்தம் புது அலங்காரங்கள் செய்யப்பட்டன. இத்தனை ஏற்பாடுகளையும் கண்டு மனம் புழுங்கிக் கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே வேதனைப்பட்டு கொண்டிருந்த இதயம் ஒன்று இருந்தது என்றால் அது தங்கமாகத்தான் இருக்கும் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்த ஏற்பாடுகள் இன்னொரு பெண்ணுக்கும் மன வருத்தம் அளிக்கக்கூடியவையாக இருந்தன. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, அது தங்கத்தின் அருமை தோழி ராதாதான். நடராஜன் அந்த நள்ளிரவில் சொன்ன உறுதிமொழியில் தங்கத்திற்கு ஓரளவு நம்பிக்கை இருந்தது. ஆகையால் எப்படியும் நடராஜன் வந்து தன்னை திருமணம் செய்து கொள்வான் என்று எண்ணி தன்னுடைய மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள். தன்னுடைய மகளின் முகத்தில் செழிப்பில்லாததை மரகதம்மாள் கவனிக்க தவறவே இல்லை. அவள் மெதுவாக ஒரு முறை தன் கணவரை அணுகி, என்னங்க தங்கத்தை பார்க்கவே பரிதாபமா இருக்கு என்று சொன்னாள். அதற்கு கந்தசாமி வாத்தியார் தானும் வருத்தத்துடன் பதிலளித்தார். என்ன செய்யறது, உங்க அண்ணன் சொல்லையும் மீற முடியல, என் மகளோட நிலையையும் பொறுக்க முடியல என்று கந்தசாமி வாத்தியார் ஈனக்குரலில் கூறிய போது மரகதம்மாளுக்கு மனதில் சுருக்கென்று முள் தைத்தது போல் இருந்தது. திருமணமாகி இதுவரையிலும் தன்னுடைய அருமை கணவர் அப்படி பேசி அவள் கண்டதே இல்லை. இன்றைக்கு உன்னுடைய அண்ணன் என்னுடைய மகள் என்று அவர் தன்னையும் அவளையும் பிரித்து பேசுவதை அவளால் கேட்டுக்கொண்டு இருக்க முடியவில்லை. கலங்கிய கண்களுடனும் குமுறும் மனதுடனும் அவள் அங்கே இருந்து விலகிச் சென்றாள். அப்போது அவர்கள் இருந்த இடத்திற்கு அண்ணாமலை பண்டிதர் வந்தார். தன்னுடைய தங்கை மரகதத்தின் முகத்தை கண்ட அவர் அவள் ஏதோ மனவேதனையுடன் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டார். தன்னுடைய மைத்துனர் நிலையையும் அவர் கவனிக்க தவறவில்லை. கந்தசாமி, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மன வருத்தம் என்று கேட்டார் அவர். பதிலில்லை. மரகதம், உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை என்று மறுபடியும் கேட்டார் அண்ணாமலை பண்டிதர். அதற்கும் பதிலில்லை. கணவன் மனைவி விவகாரத்தில் மூணாவது மனுஷன் தலையிடுறது சரியில்லை என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு கைலாசம் அந்த கூடத்தை விட்டு வெளிச்செல்வதற்காக திரும்பினார். அப்போது அண்ணா அண்ணா என்று மரகதம் கூவி அழைத்தாள். கைலாசம் சட்டென்று அங்கேயே நின்றார். என்ன மரகதம் என்று பாசம் இழைந்தோடும் மெல்லிய குரலில் கேட்டார். அண்ணா, இந்த திருமணம் வேண்டாம் அண்ணா என்று மரகதம்மாள் கதறிவிட்டாள். அசடே, இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. கண்ணுக்கு கண்ணா வளர்த்த ஒரே மகளுக்கு மங்கள காரியம் நடக்க போகுது, இந்த நேரத்திலேயா இப்படி பேசுறது? தன் மகளுக்கு நடக்க இருக்கிற நன்மையை தாயே தடுக்கலாமா என்று பதட்டத்துடன் கூறினார் அவர். அண்ணா, இந்த திருமணத்தை நாம நடத்தி வச்சா என் மக வாழ்நாள் முழுக்க மனக்கலக்கத்தோடு இருப்பான்னு எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது இந்த திருமணம் எப்படி அண்ணா ஒரு மங்கள காரியமாகும் என்று உருக்கத்துடன் கேட்டாள் மரகதம்மாள். இந்த சமயம் அந்த கூடத்திற்குள்ளே எதற்காகவோ நுழைவதற்காக அடியெடுத்து வைத்தாள் தங்கம். ஆனால்
தாயும் தந்தையும் இருந்த சோக நிலையை கண்டதும் அவள் பின்வாங்கி அடுத்த அறையிலேயே நின்று விட்டாள். அண்ணாமலை பண்டிதர் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டு கூடத்தின் உட்புறமாக திரும்பியிருந்தபடியால் தங்கம் அங்கு நுழைந்ததையோ அடுத்த அறையில் நின்று கேட்டுக்கொண்டிருப்பதையோ கவனிக்கவில்லை. மரகதம், நீ கொஞ்ச கூட புரியாம பேசுற. நீ உறுதியா நம்பு, உண்மையில நான் நம்ம தங்கத்துக்கு நன்மை தான் செய்யற. அவ யார ஆசையோடு நேசிக்கிறாளோ அவங்க கூட தான் அவளை இணைச்சு வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன் என்றார். இல்ல, நீங்க பண்ற இந்த ஏற்பாடு எனக்கு பிடிக்கல என்று அவர் எதிரில் ஓடி சென்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது தங்கத்துக்கு. ஆனால் அவள் உடல் அசையவில்லை, குரலும் வெளிப்படவில்லை. அப்போது அண்ணாமலை பண்டிதர், கந்தசாமி, மரகதம், உங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப மனநோக செய்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்க விருப்பப்படியே நடராஜனை தங்கம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழட்டும், அதுவும் எனக்கு மகிழ்ச்சி தான் என்றார். அண்ணா, முழு மனசோட தான் சொல்றீங்களா என்று தன் ஆனந்தத்தை இடைமறித்த சந்தேகத்தோடு கேட்டாள் மரகதம். கந்தசாமி வாத்தியாரும் தன்னுடைய மைத்துனர் என்ன சொல்ல போகிறார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். கந்தசாமி, மரகதம், உங்களுடைய மனப்போக்க நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்காதீங்க, முதல்லையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க எண்ணப்படியே திருமணத்தை நடத்திடுறதுன்னு நானே முடிவு செய்துட்டேன். இதோ நீங்க எதிர்பார்த்த மாதிரியே திருமண அழைப்புதலும் அச்சடிச்சு கொண்டு வந்துட்டேன் என்று சொல்லி தான் கையில் கொண்டு வந்திருந்த ஒரு கட்டை பிரித்து அவர்கள் இருவர் கையிலும் ஆளுக்கு ஒரு அழைப்புதலை கொடுத்தார். அந்த அழைப்புதலை பார்த்த உடனே அவர்களுடைய கண்கள் வியப்பால் விரிந்தன. கொட்டை எழுத்துக்களில் நடராஜனுக்கும் தங்கத்துக்கும் என்று இருந்ததை பார்த்தவுடன் அவர்கள் கொண்ட ஆனந்த உணர்ச்சி அளவிட முடியாததாக இருந்தது. அண்ணாமலை பண்டிதர் என்ற கைலாசத்தின் மகன் திருவளர் செல்வன் நடராஜனுக்கும், நெய்யூர் கந்தசாமி வாத்தியாரின் மகள் திருவளர் செல்வி தங்கத்துக்கும் என்று அச்சிடப்பட்டிருந்ததை பார்த்ததும் கந்தசாமி வாத்தியாரும் மரகத அம்மாளும் பெருத்த ஆச்சரியத்துக்குள்ளானார்கள். அண்ணா, நடராஜன் உங்க மகனா என்று கூவினாள் மரகத அம்மாள். இது உண்மைதானா என்று கேட்டார் கந்தசாமி வாத்தியார். இது முழுக்க முழுக்க உண்மை. ராஜுவுக்கு தங்கத்தை கொடுங்கன்னு நான் கேட்டேன், நீங்க மறுத்தீங்க. நடராஜனை தான் தங்கம் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறான்னு சொன்னீங்க. நடராஜனும் ராஜுவும் ஒரே ஆளுதாங்கிறது தெரியாததால நீங்களும் தங்கமும் என் மேல வெறுப்பு கொள்ற மாதிரி ஆயிருச்சு. இதுல நானும் ஒரு வகையில ஏமாந்து போயிருக்கேன். நடராஜன் மேல தங்கத்துக்கு முதல்ல வெறுப்பு தான் இருந்தது. அதனால அவளோட அன்பை கவர்றதுக்காகத்தான் நடராஜன் ராஜுவா வேடம் போட்டான். தங்கமும் ராஜுவை விரும்பினான். ஆனா கடைசியில ராஜுவை விட்டுட்டு நடராஜனை எப்படி திருமணம் செய்துக்க தங்க விரும்பினான்னு எனக்கு புரியல என்றார் கைலாசம். மைத்துனரே, நீங்க தான் கைலாசம் அண்ணாமலை பண்டிதர்னு ரெட்ட வேஷம் போட்டீங்கன்னா உங்க மகனும் ரெட்ட வேஷம் போட்டிருக்கான். ஆமா, முருகேசவாத்தியார் மகன் நடராஜன் தான் உங்க புள்ளன்னு உங்களுக்கு எப்போ தெரியும் என்று கேட்டார் கந்தசாமி வாத்தியார். அப்போது அண்ணாமலை பண்டிதர் தன் பழைய கதையை சொல்ல ஆரம்பித்தார். கந்தசாமி, எனக்கு உயிருக்குயிரா ஒரு மனைவி கிடைச்சிருந்தோம், அவளை அலட்சியப்படுத்திட்டு குணவதியோட அழகுல மயங்கி அவளை நான் ரெண்டாம் தாரமாக கெட்டிக்கிட்டேன். அவளுக்கு பேரு தான் குணவதியே தவிர அவ ரொம்பவும் குணம் கெட்டவளாத்தான் இருந்தா. ஒரு நாள் அவ செய்து வச்சிருந்த வடைய என்னுடைய மூத்த மனைவியோட மகனான ராஜு தின்னுட்டாங்கிறதுக்காக அவனோட கைய அறிவாளால வெட்டிட்டா. அவ செய்த இந்த கொடுமை ஊராருக்கு தெரியாது. இந்த கொடுமையையும் பொறுத்துக்கிட்டு என்னுடைய மூத்த மனைவி அவளோட சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தா. அப்போ அவளை வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக குணவதி அவ நடத்த கெட்டவன்னு அவன் மேல ஒரு பழிய போட்டா. அவ தவறான முறையில தான் ராஜுவை பெற்றெடுத்தான்னு ஊருக்குள்ள ஒரு பொருளையும் கிளப்பி விட்டுட்டா. குணவதிக்கும் பயந்து நான் என் மூத்த மனைவிய வெறுக்கிறதா காட்டிக்கிட்டாலும் அவ மேல எனக்கு உண்மையிலேயே அன்பு இருந்தது. ஆனா அதை வெளிப்படையா காட்டிக்க முடியாத கோழையா நான் அப்போ இருந்தேன். குணவதியோட பேச்ச பொறுத்துக்க முடியாம என்னுடைய மூத்த மனைவி குழந்தையோட கிணத்துல விழுந்துட்டா. அப்போதான் முருகேசவாத்தியார் தண்ணீர்ல இருந்து குழந்தைய உயிரோடையும்
இறந்து என் மனைவியின் உடலையும் மீட்டிருக்காரு. கிணத்துல விழுந்தபோது மண்டையில அடிபட்டதால அதிர்ச்சி அடைஞ்சு அவன் பைத்தியமா வளர்ந்துருக்கிறாங்கிற வரலாற முருகேச வாத்தியார் சொன்னப்போதான் அவன் ஏன் மகன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் அவனை மருத்துவ விடுதிக்கு கூட்டிட்டு போய் சிகிச்சைகள் செய்துக்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட நான் அவனுக்கு கல்வி போதிக்கிறது மாதிரி நடிப்பு காட்டினேன். நான் இந்த ஊருக்கு வந்தது தெரிஞ்சுக்கிட்ட குணவதி தன்னுடைய மகன் சுந்தரேசனை அனுப்பி என்னை உளவு பார்த்துட்டு வர சொல்லியிருக்கா. அவன் என்ன மட்டும் இல்லை, நடராஜனையும் இன்னார்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு வந்த இரண்டு கடிதங்கள் மூலமாகவும் என்னோட திருவாசக புத்தகம் திருட்டு போனதன் மூலமாகவும் தான் அவன் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத்தோட அவனுக்கு வந்த அந்த கடிதங்கள் அவன் ஒழுக்கமில்லாதவன் கெட்டவங்கிறதையும் எனக்கு புரிய வச்சுது. அவனை மறைமுகமாக திருத்த முயற்சி பண்ணேன், ஆனால் தோல்வி தான் கிடைச்சிது. அந்த நிலைமையில தான் நடராஜன் தங்கத்தை விரும்புறான்னு எனக்கு தெரிஞ்சுது. தங்கமோ சுந்தரேசன் மேலே காதல் கொண்டிருந்தா, இதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தங்கம் சுந்தரேசனோட காதல் கொண்ட விஷயம் தானாக நடந்தது, ஆனால் நடராஜனை தங்கம் விரும்புகிறபடியாக மாற்றுறதுக்காக நான் பெருமுயற்சி எடுத்துக்கிட்டேன். அவனை பட்டணத்து இளைஞனாக மாற்றினேன். அவன் கையில் இருக்கிற ஊனம் தெரியாதவாறு அதை மறைக்கவும் ஏற்பாடு செய்தேன். தங்கம் அவனோடு பழகும்படியான சூழ்நிலையும் ஏற்படுத்தினேன். தங்கத்துக்கும் அவன் மேலே ஆசை வந்தது. இந்த நிலையில் மறுபடியும் அவன் ராஜுவை விட்டுட்டு நடராஜன் பக்கம் எப்படி திரும்பினாங்கிறது தான் எனக்கு மர்மமாயிருக்கு என்றார் கைலாசம். மனுஷங்களுக்கு விளங்காத மர்மங்கள் பல உலகத்தில் இருக்கு என்று கந்தசாமி வாத்தியார் புன்சிரிப்புடன் அப்போது கூறினார். அப்புறம் என்ன நடந்தது அண்ணா என்று கேட்டாள் மரகதம்மாள். அப்புறம் என்ன நடந்திருக்கோன்னு எல்லாத்தையும் நீயே ஊகிச்சுக்கோ. ராஜுவா இருந்தாலும் சரி, நடராஜனா இருந்தாலும் சரி, தங்கம் ஏன் மகனை கட்டிக்க சம்மதிச்சிட்டா, அதுவே எனக்கு போதும் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார் அண்ணாமலை பண்டிதர். அவரை தொடர்ந்து கந்தசாமி வாத்தியாரும் மரகதம்மாளும் வந்தார்கள். கூடத்தை அடுத்த அறையில் சுவரில் சாய்ந்து கொண்டிருந்த தங்கம் அவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருப்பதை கண்டதும், என்ன தங்கம், நீயும் எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டியா என்று கேட்டார் கைலாசம். தங்கம் பதில் சொல்லவில்லை. அவளுடைய கண்களில் அப்போது ஒரு அசாதாரணமான ஒளி வெளிப்பட்டு தெரிந்தது. அவளுடைய முகம் மல்லிகை பூவை போல் மலர்ந்திருந்தது. அவளுடைய உதடுகள் புன்சிரிப்புடன் மின்னிக் கொண்டிருந்தன. வீட்டு கொல்லைப்புறத்திலே இருந்த அந்த மல்லிகை பந்தலும் அதன் அடியில் முதன் முதலாக அவள் கண்ட நடராஜனுடைய அந்த கவர்ச்சியான முகமும் அவளுடைய மனக்கண் முன்னால் தோன்றின. அந்த இனிய காட்சியை கண்டவாறே அவள் தன்னை மறந்த நிலையில் இன்பப் பெருவள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். கதை முடிவடைந்தது. இந்த தொடரை இதுவரைக்கும் தொடர்ந்து கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.